ஏல குட் மார்னிங்கு, ஏ குட் ஆஃப்டர்நூனு, ஏ குட் ஈவினிங்கு, ஏ இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னால் ஏ காவிரியில் தண்ணி எப்போ வரும்னு, இப்போ காவிரிலேருந்து எப்படா மெசேஜ் வரும் ஏ அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படியே நிற்குது. ஏ இன்னொரு சைடு பார்த்துட்டேனா, மக்கள் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஏனுங்க உங்கள் அப்பா அம்மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேண்டிதானே அப்படின்னு ஆம்பளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பொம்பளைங்களையும் கேட்குறேங்க, மாமனார் மாமியாரை அப்பா அம்மாவை நினச்சிருந்தா ஏனுங்க முதியோர் இல்லாம் அனாதை இல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வரப்போகுதுங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களை கவனிக்கிறதுக்கு யாருக்கும் டைம் இல்லைங்க, 24 மணி நேரம் பிஸின்றான். பையனை கேட்டால் பையன் பேரை அனுப்புகிறான்றான், பேரனை கேட்டால் பையனை அனுப்புகிறான்றான். 1000 உறவுகள் இருந்தாலும் கடைசி காலத்தில் யாருமே இல்லாமல் இருக்கிறது பாருங்கள் மிகப்பெரிய கொடுமைங்க. நீங்கள் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி பாருங்கள், உறவுகளோட அருமை தெரியும், உறவுகளோட பெருமை தெரியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பாதி பேர் ஃபோன்லேயே கேட்குறான், ஏ உடம்பு எப்படி இருக்குது, ஏ உடம்ப பார்த்துக்கிடுங்கன்னு. ஏன் அதனால் உறவுகள், என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஆப்பிரிக்காவில் இருக்கான், ஏ ஜப்பானில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கை இல்லை. அடிபட்டவுடனே பக்கத்தில் இருக்கான், ஹார்ட் அட்டாக் வந்தவொடனே பக்கத்தில் இருக்கான் அப்படின்றான். அதனால் ஏன் நிறைய பேர் சொல்கிறான், கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு. ஏன் இதுவரையும் அவனுக்கு எதுவுமே கடவுள் செய்யாமல் வச்சுருக்கிறது. ஏன் கடவுள் அவனுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறான், பேசுறது முன்னாடி கதையை சொல்கிறான், மெசேஜை அனுப்பிவிட்றான். மத்தியில இன்றைக்கி மசாஜுக்கு போகிறவனுக்கே மெசேஜ் வருது. ஏன் ஒரு ராஜாவத்து இருந்தார், அந்த ராஜாவுக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் உண்டு, அதாவது தங்க ஆப்பிள் தோட்டம். இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு வேடனே நியமித்தார். ஏன் அவன் என்ன பண்ணுவான், டெய்லியும் வந்து பராமரிப்பான், டெய்லி ஒரு ஆப்பிள் திருடு போவான். ராஜா வருவார், காலைல எண்ணுவார், ஒன்று குறையும். ஒன்று என்ன சொன்னார், இல்லை நீ வயசானவன், உன் பிள்ளைங்களை வந்து சேர்த்து விட்றா அப்படின்னா. அவன் அவருக்கு 3 பிள்ளைங்க, முதல் பிள்ள வந்தான், சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க அண்ணா. ஏ அவன் வந்து பார்த்தா அன்றைக்கும் திருடு போச்சு, அவனை வேலையிலேருந்து நிப்பாட்டார். 2வது பையன் வந்தான், நான் பார்த்துக்கிறேன்பான்னு சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்தா ஒரு மிட் நைட், அப்படி தூங்கும்போது பார்த்தோன்னா தூங்கிட்டான் அசந்து. ஏன் மறுநாள் ஆப்பிள் போச்சு, அந்த பையனையும் நிப்பாட்டார். 3வது பிள்ளை சொன்னான், நான் மூச்சு வந்து பார்த்துக்கிறேங்க, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி எவனும் சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன்னா. ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளி வந்து அந்த தங்க ஆப்பிளை கொண்டு போச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், தன்னோட அம்பு எடுத்து அதை அப்படியே குறிப்பாக அடிக்கிறதுக்கு போயிட்டான். அப்போ அதை சொல்லிச்சு, இது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு புறையில் புதையில் இருக்கிற இடத்த காட்டுறேன், நீங்கள் அங்கே வாங்க, மொத்த ஆப்பிள் மாதிரியே எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாமே காட்டுறேன், தங்க பொதையிலே காட்டுறேன் வாங்க, ஆனால் என்னை கொண்டுடாதீங்கன்னுச்சு. சரி சொல்லிட்டு சரி நாளைக்கு வர்றேன் அப்படின்னு தன்னோட தம்பி கீழே விஷயத்த சொன்னான். தம்பி அதான் அண்ணங்கிட்ட, அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா, தம்பியை நல்லா பாலில் வந்து மயக்க மருந்தை கலந்து, இல்லை நீ தூங்கலான்னு சொல்லி தூங்க வச்சுட்டு, இவனுக்கு 2 அண்ணன் தம்பிங்க நேராக போயிட்டானுங்க அந்த பறவை பின்னாடியே போயிட்டு. அப்போ பறவை கேட்ச்சு, அப்படின்ச்சு. அவன் சொன்னான், அது ஏன் தம்பி, ஏன் நாங்கள் 2 பேர் தான், அவனுக்கு பதில் வந்திருக்கோம், அவனுக்கு உடம்பு வச்சு முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னே, கிளி வாங்க அப்படின்னு தன்னுடைய இறகுல உட்கார வச்சு 2 பேரையும் கொண்டு போய் ஒரு பெரிய பாதாள கிணறு மாதிரி இருக்கும், அந்த கிணறுல சொல்லிச்சு, நீங்கள் என்ன உண்மையிலே அன்னைக்கு பார்த்து என்கிட்ட பேசியிருந்தா இந்த பாதாளத்தில் குதிச்சு நீங்கள் வெளியில் வருவீங்க, என்ன எல்லாம் சுடுதண்ணி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி கிணறுல 2 பேர் போடிச்சான். 2 பேர் போஸ்டிங் போயிட்டாங்களாம். உண்மையான ஆட்கள் மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். வெளியில் வந்தால் அந்த தங்க புதையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கலாம். எப்பவுமே அடுத்தவனை ஏமாத்தணும்னு நினைக்கும் போது நமக்கு தான் பெரிய ஆப்புன்றது அமையும். அதனால் தயவுசெய்து உலகத்தில் பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லி கொடுக்குறத விட உறவுகளுடைய அருமையை சொல்லி பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த உறவுகள் கூட ஊறுகாய் இல்லாமல் உறவாகவே இருக்கும். வர்ற காமெடியை பாருங்க, காவேரி ஹாஸ்பிட்டலில் எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம். இல்லை ஒரு சோம்பேறி கழுதை ஒத்துருந்தது. இந்த சோம்பேறி கழுதை எப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஓனரை திட்டிகிட்டே இருக்கான். இந்த ஓனர் சரியில்லை எனக்கு, இந்த ஓனரை கிட்டேருந்து நான் ஒரு நாள் தப்பிக்கணும், இந்த ஓனர் என்ன செய்யலாம் அப்படின்னு அது பாட்டுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்படி அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த கழுதை. இந்த கழுதை என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் ஓனர்கிட்ட போய் சொல்லிடலாம், என்னால் போதியெல்லாம் சுமக்க முடியாது, சும்மா வீட்டில் வேணாம மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீ வேணா போய் போதிய சுமந்துட்டு போய் நீ போய் மார்க்கெட்டில் வித்துட்டு வா அப்படின்னு சொல்லலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிச்சு. அப்போ அவர் சொன்னார், இதை பாருமா நீ வந்து கொஞ்ச நாள் உழைச்சிடு, உழைச்சதுக்கப்புறம் நீ வயசாகிடுவோ நான் ஒன்று விட்டுறேன் அப்படின்னு கழுதுகிட்ட அட்வைஸ் சொல்லிவிட்டு என்ன பண்ணார், ஃபுல்லாக வந்து உப்பு மூட்டையாக ஏற்றி வச்சார், ஒரு 10 மூட்டை.
கழுதியால் வெயிட்டை தூக்கவே முடியல. சரி, பாதி வயில் எப்படியோ ஆக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த 10 மூட்டை உப்பை கொண்டு போய் அப்படியே வரும்போது பெரிய ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. உடனே இந்த கழுத பிளான் பண்ணி போச்சு. என்ன பிளான் பண்ணிச்சின்னு கேட்குறீங்களா? அது கப்புன்னு கவுந்து போச்சு. கப்புனு கவுந்து போனவுடனே, அட உப்பு தண்ணியில் இருந்தால் என்னாவான், அட ஒன்றுமே இல்லாமல் போவான். அப்படி தான் போய் கழுதிக்கு ரொம்ப ஈஸியாகி போச்சு. ஓ, இதுதான் ரகசியமானு சொல்லிவிட்டு கழுது என்ன பண்ணுச்சு, ரொம்ப சந்தோஷமாக அந்த காரையில் போய் கத்துச்சு அப்படின்னு கத்துச்சா. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணார் ஓனர், ரொம்ப வருத்தமாகி போச்சு. என்னால இது வியாபாரத்துக்கு போகும்போது இப்படி ஆகி போச்சு, அவசகனமானு சொல்லி போட்டு மறுநாள் என்ன பண்ணார், அரிசி மூட்டியை 5 அரிசி மூட்டி வச்சு போட்டார் இந்த கழுது மேலே. இந்த கழுது என்ன பண்ணுச்சு, அதே போல் அந்த பாலத்து வழியாக வரும்போது வேணுமே பொத்துன்னு விழுந்துச்சு. அரிசி தண்ணியில் தான் என்னவா, அட வெயிட் அதிகமாகிடல, அப்படியே வெயிட் அதிகமாகி கழுதை மொத்தமாக கவுந்து போய் அப்படியே படுத்து படுக்கையாகி போச்சு. எப்பவுமே ஷார்ட் ரூட்டில் போகிறது முக்கியம் கிடையாது, ஷார்ட் ரூட்டில் என்ன ஆப் இருக்குன்றது தான் முக்கியம். அதனால் நேர் வழியில் போகிற விஷயங்களுக்கு தான் வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் லேட் ஆகும், பட் குறுக்கு வயலில் போகிறது ஷார்ட் ஆகும். ஆனால் அது டோல்கேட் இல்லாத போகிற மாதிரி தான். அதனால் எப்பவுமே வந்து நேர் வழியில் போனோம்னா என்றைக்குமே நல்லதுங்க. சும்மா குறுக்கு வயலில் போயிருந்தோம்னா இதுவாக இருக்குங்க. இந்த கழுதை படுத்துச்சு பாருங்க, படுத்த உடனே இந்த ஓனர் என்ன பண்ணால் முடிவு பண்ணான், இது இனிமேல் நம்மளுக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கசாப்பு கடையில் கொண்டு போய் விட்டான். இல்லை இதை தலையை வெட்டி போடுங்கண்ணான்னு பாருங்க. கொஞ்ச நாள் அமைதியாக பொறுமையாக இருந்தோம்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருப்பார் ஓனர். இது அவசரப்பட்டு செஞ்சு கடைசியில் விபரீதம் யாருக்கு, கழுதிக்கு தானே. இப்போல்லாம் முக்காச்சு பேர் என்ன நினைக்கா, கழுதிக்கு கழுதி கல்யாணம் பண்ணால் மழை பெய்யின்றான். அப்போ கழுதிக்கு கழுதியும் டைவர்ஸ் பண்ணால் ஏன் மழை நிற்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். கழுதியை பார்த்தா யோகா வரன்றான், அயன் பண்ணுறோம் டெய்லி கழுதியோட முகத்தில் தான் முடிக்கிறான். அப்போயும் அவனுக்கு அவனுக்கு யோகம் வராமல் சோகம் வருது. வர்ற காமெடியை பாருங்கள், உங்களுக்கு பின்னி எடுக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. சிங்கம் வந்து பசினால வேட்டி ஆடுறதுன்னு சிங்கத்தோட இயல்பு. அது என்ன பண்ணுதுமா, நல்லா வேட்டி ஆடணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிச்சு. ஓடும் பொழுது பார்த்தா ஒரு கொழி கொழின்னு ஒரு மான். இதை பார்த்த உடனே சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் இன்றைக்கி மானதெல்லாம் சா கறி அப்படின்னு சொல்லிட்டு மானை சாப்பிட்றதுக்கு மானை போட்ட அடிக்கிறதுக்கு ஓடி வந்துச்சு. அப்போ மானு சொல்லிச்சு, இந்த பாருங்கள், எனக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு குட்டி, எனக்கு 4 குட்டி இருக்குது. இந்த 4 குட்டிக்கும் நான் ஏதாவது இறை தேடி கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் உங்களுக்கு பசியாக இருக்குதுன்னு எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு இறையாக தான் நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நீ என்ன பார்த்துட்ட, காட்டிலேயே வந்து சிங்கத்துக்கு வேறு என்ன, ஃப்ரைட் ரைஸாக வாங்கி சாப்பிடும், இல்லை பீஸாவை வாங்கி சாப்பிடுமா, இல்லாட்டி பர்கரை வாங்கி சாப்பிடுமா, இல்லை ஊப்பரில் ஆர்டர் பண்ணுமா, இல்லாட்டி இதுவில் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு அந்த மானு சொல்லிச்சு, போயிட்டு 1 மணி நேரம் டைம் கொடு, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்றது இருந்தால் சாப்பிடு அப்படின்னுச்சு. சரின்னு சொல்லிட்டு ராஜா அப்படியே சொல்லிட்டு கரெக்டாக வர்றோம்டா, மாற்றி ஈட்டி வந்தேனா உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த மான் போய் பிள்ளைக்கிட்ட எல்லா சாப்பாடெலாம் ஊட்டிட்டு சொல்லித்தான், இந்த பிறகு இந்த மாதிரி ஒருத்தன் இந்த மாதிரி நடந்துச்சு, அதனால் நீங்கள் தனியாக இருந்து வாழ கற்றுக்குங்க. உலகத்தில் கடைசி வரி எவனுமே வரமாட்டான். அதனால் உறவுகள்ன்றது கொஞ்ச நாள் தான், இந்த தாயின்றது கூட கொஞ்ச நாள், தாரன்றது கொஞ்ச நாள், உலகத்தில் எல்லாமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்டு வந்துச்சான். இப்போது மான் வந்து சிங்கத்து முன்னாடி நின்றுச்சு, நீ எப்போ சாப்பிட்றதுக்கு தயாராக இருந்தால் சாப்பிட்லான்னு. அப்போ பார்த்தா கூட இருந்த குட்டி மானுகளும் எப்படியோ பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துச்சு. அதுங்க சொல்லிச்சு, எங்கள் அம்மா இல்லாமல் நாங்கள் என்னத்தை வாழ்க்கை வாழப்போகிறோம், எங்களையும் அடித்து சாப்பிட்றதாந்தே சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு இலக்கி மனசாகி போச்சு. இல்லை நமக்கும் புள்ள குட்டிங்க இருக்குது, இதுக்கும் புள்ள குட்டிங்க இருக்குது, இதுங்களுடைய பாசத்தை பார்த்து பொங்கிட்டு அன்புக்கு முன்னாடி ஏன்னா 100,000 போட்டால் அடிமை அப்படின்னு சொல்லி சிங்கம் எல்லாத்தையும் சாப்பிட வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுச்சான். இந்த மானுடைய உண்மையான விஷயத்துக்காக தான் இந்த இது நடந்திருக்கு. அதனால் பொய் வாழ வைக்காது, உண்மை பல நாள் சாக வைக்காது அப்படின்றதான் உண்மை. பொய் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்படி இருக்கும், பொய் சொன்னால் என்றைக்கு சொன்னால் எப்போ சொன்னோன்னு ஞாபகம் வச்சுருக்கணும், உண்மையை சொன்னால் அப்படி கிடையாது. அதனால் பொய் ஒரு மனிதனை வாழ வைக்காது, உண்மை ஒரு மனிதனை சாக வைக்காது அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு விளக்கம். வர்ற காமெடியும் உங்களுக்கு ஆக்கிட்டோம் கலக்கம். ஏனுங்க, ஒரு அம்மா டெய்லியும் பாம்பூத்துக்கு பால் ஊற்றான்,
அங்கே இருக்கிற பூசாரி கூப்பிட்டார், ஏனுங்க ஆடி மாதம் வஞ்சி போச்சு, டெய்லியும் ஏன் பாம்புத்து பால் ஊற்றுறீங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்குது, இந்த பாம்பு தாங்க எங்கள் மாமியார் போட்டு தள்ளி போச்சு அந்த நந்தி விஸ்வாசத்துக்கு அப்படின்னு சொல்லித்தான். ஒரு நாள் கணவன மனைவியே கோயிலுக்கு போய்கிட்டே இருந்தானுங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாடைஞ்ச கிணறுங்க, அது எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கிணறுங்க. கணவன் எட்டி பார்த்துட்டு ஏதோ கேட்டு வந்துட்டாருங்க. ரெண்டாவது மனைவி எட்டி பார்த்து ஏதோ கேட்க வரும்போது கிணத்துல தவறி வீண்டாங்க. கணவன் அலைறச்சின்னு ஓடி வந்து கிணத்துக்கு முத்தம் கொடுத்தாராம். இல்லை இப்போத்தான் நினச்சல, அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டியா, நீதெல்லாம் விசுவாசமான கிணறு அப்படின்னுச்சு. அதனால் கல்யாணம் ஆனவனுக்கு அடிவீதேன்னு கவலை, கல்யாணம் ஆகாதவனுக்கு முடிவீதேன்னு கவலை. அதனால் மனைவியோட அருமை எப்போ தெரியுமா தெரியும், நம்ம கடைசி காலத்தில் இருக்கும்போது தான் தெரியும். அதனால் 40 வயசுக்கு மேலே ஏ அன்பு, 45 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெம்பு, 50 வயசில் நம்பு. இதுதான் கடைசியே பொண்டாட்டி நடையாட்டி பொண்டாட்டி நினைக்காட்டி வரும் வம்பு. இல்லை நீங்கள் டிவியே ஃப்ளாஷ் நியூஸு பார்த்துருந்தாலும் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏமனே எந்திரிச்சு போயிட்டாராம், அட இன்றைக்கி வேலைக்காகாது, அட நாளைக்கு வேலைக்காகாதுன்னு அப்படின்னா பார்த்துக்கிடுங்க, பார்த்துக்கிட்டுங்களா. நீங்கள் இப்போல்லாம் வந்து பாத்ரூம் போனால் கூட ஃப்ளாஷ் நியூஸ் ஏதாவது ஓடுதான்னு பார்க்குறான். அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரே பரபரப்பாக வச்சு வச்சுருக்கானுங்க. என்னத்த சொல்கிறது, செத்த பாட்டியை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. ஸ்கூலு பிள்ளைங்கள் கூட அந்த பெரியவரே சொல்லி போகிறாராம், நீங்கள் நினைக்கிறது நடக்காது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு. அப்படியே போச்சுங்க நிலவரம், வர்ற காமெடியை பாருங்கள் நல்லா இருக்குங்க. ஒருத்த மரத்தடி வாசல்லிங்க, டெய்லியும் வருவாங்க மரத்தடி வாசலில் மரத்தை வெட்டுவானுங்க. அதில் விறகுலாம் வருது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் கடையில் எத்தனை விற்று மார்க்கெட்டில் விற்று சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்தானுங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே ஒரு வயசான கிளை வந்துச்சுங்க. கிளைக்கு சொல்லிச்சு, இல்லை தம்பி இது மரத்தில் நிறைய பழங்கள்லாம் இருக்குது, நீ பாட்டுக்க மரத்தை மட்டும் வெட்டி போடுற, அந்த பழங்களை எனக்கு கொடுத்தேன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னுச்சு. உடனே வேட எதை பற்றியும் கவலை போடல, விறகு வெட்டுறவன் டக்குன்னு பழத்தை பறித்தான், அந்த கிளவிகள் கொடுத்தான். இந்த கிளவி சாப்பிட்டுட்டு ரொம்ப மனசு குளிர்ந்து போச்சு. அது சொல்லிச்சு, உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தம்பி. அங்கே பக்கத்தில் காட்டில் வந்து ஒரு இப்போ 2 பறவை இருக்குது, அந்த 2 பறவை வந்து ஒரு வித்தியாசமான சின்ன கிளாத் மாதிரி வச்சுருக்கோம், அது வந்து ரகசிய கிளாத்துன்னு பேர், ரகசியமான ஆடை. அது வந்து கிளிங்க வந்து எடுத்து வச்சுருக்குது, நீ என்ன பண்ணுற, அதை வந்து வேட்டையாடி நீ உன்னோட தலையில் வச்சுக்கின்னு படுத்துக்கா, காலில் பார்த்தீங்கன்னா உனக்கு தலையில் அடியில் ஒரு 4-5 கோல்டு காயின் இருக்கா அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனை அதே போல் ஒவ்வொரு முறையும் அதை போய் வேட்டை அந்த பறவையை பார்த்தான், வேட்டையாடி அந்த துணியை கொண்டு வந்தான். கொண்டு வந்துட்டு வச்சு படுத்துருவான் தலையில், காலில் பார்த்தா 골டு காயின் இருக்கான். இவனுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகி போச்சு. இதுக்கு முன்னெல்லாம் விறகு வெட்டி கடுமையாக உழைச்சான், நல்லா உடம்புல மெயின்டைன் பண்ணான். இதை வந்து இந்த 골டு காயின் வந்துச்சு பாருங்க, வந்ததுலேருந்து சோம்பேறி தண்ணி அதிகமாகச்சு. இவன் மாட்டுங்க கண்டதை சாப்பிட்டான் விருப்பப்பட்டதெல்லாம். அதனால் என்ன பண்ணது, வயிறு துயிறு தொல்லாம் தொப்பையை போய், ஆனால் நடக்கவே முடியாத நிலைமையாகி போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு சூன்ய கிளவியும் அவனோட கிளவியோடைய ஒரு பொண்ணும் நேராக கூப்பிட்டு வந்து இவனை மயக்கி அந்த கிளாத்தை கொண்டு போயிட்டாங்க. இவங்களும் ரொம்ப வருத்தமாகி போச்சு, என்னடா இருந்ததும் போச்சு அதுவும் போச்சுன்னு சொல்லிட்டு இவன் மன கஷ்டத்தோடு மரத்துக்கிட்ட வந்து சொன்னான், உங்களை எத்தனையோ நாள் வெட்டியிருப்பேன் திட்டியிருப்பேன், பட் இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு வருத்தப்பட்டிருக்கும் போது அந்த மரம் சொல்லித்தான், இந்த பாருங்க எங்ககிட்ட 2 பழம் இருக்குது, ஒரு பழத்தை சாப்பிட்டா ஆடாக மாறிடுவேன், ஒரு பழத்தை சாப்பிட்டேன்னா ஆடாக இருக்கிறவன் மனுஷனாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பழத்தை கொடுத்துச்சான். இவன் என்ன பண்ணான், நேராக போனான் அந்த சூன்யா கிளவியும் அவங்க அந்த பொண்ணு இருந்தது பார்த்தீங்களா, அவங்க கையில் போயிட்டு, சரி நான் உங்களுக்கு நிறைய பாவம் பண்ணி போட்டேன், அதனால் நீங்கள் மனசார கூட தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்தாங்க இதை சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்து, பழம் கொடுத்த உடனே ஆடு 2 பேரும் ஆடாக மாறி போயிட்டாங்க. உடனே கசாப்பு கடைக்காரனை கூப்பிட்டு, இந்த பேர் வயசான ஆடு இருக்குது பார்த்தியா, அதை கொஞ்சம் உனக்கு எப்போ தூணுதோ வெட்டி போடு, இந்த இலசான ஆடு இருக்குது பார்த்தியா அது உனக்கு எப்போ போனி ஆகுதோ அப்போ வெட்டி போடுன்னுச்சான். இப்படியே போச்சு. ஒரு மாதம் கழித்து அவன் வந்தானா அந்த ஆடு வெட்டுறத்தேலாம், அவன் வந்தானான், இதை பாருங்கள் வயசான கிளவி ஆடு கொஞ்ச நாளே வெட்டி போட்டான், இந்த சின்ன வயசான மாதிரி இருக்குது பார்த்தியா அது சாப்பிடும் மாட்டேந்து ஒன்றும் மாட்டேந்து அழுதுகிட்டே இருக்குது ஆடுன்னொன்னே. தங்கிட்ட இருந்த ஒரு பழத்தை எடுத்து அந்த ஆட்டுக்கு கொடுத்து அந்த பொண்ணாக வர வச்சானான். அப்போ சொல்லித்தான், நான் தவறுகள் பண்ணிட்டேன், எங்களுடைய பாட்டியோட பேச்சு கேட்டு
அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கிடச்சான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்தாங்களாம். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வசதி வருதுறான்னா பின்னாடியே நோய் வரும்னு அர்த்தம். அதனால் நடக்க முடியாதவங்க கூட இந்த நோய் வந்தால் நடந்தே ஆகணும். ஒன்று நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுக்காக நடக்கிறான் தெரியுமா, ஒன்று நோய்க்காக நடக்கிறான் இல்லாட்டி நாய்க்காக நடக்கிறான். அதனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கை நாட்டு வைக்கிறோன்னா கேவலமாக பார்த்தான். இன்றைக்கி எல்லா ஐடி கம்பெனிலையும் பிபிஓலையும் கால் சென்டர்லையும் தம்பிள்ஸு ஃபிங்கரு ப்ரிண்ட்டு வச்சா தான் ஏ உள்ளவே நுழைய முடியுன்ற ட்ரெண்ட் ஆகி போச்சு. அதனால் எப்பவுமே பழசை மறக்காமல் இருந்தோம்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்ன தான் பழைய சோறு வந்து டேஸ்ட்டாக இல்லைன்னாலாம் பழைய சோறு தான் சத்து உண்டு. இப்போ நீ சாப்பிட்ற பக்கெட் சிக்கன் சாப்பிட்டேன்னா பக்கெட் மாத்திரம் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் வர்ற காமெடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு மெசேஜாகவும் இருக்கும். ஒரு ராஜா காட்டில் வேட்டையாடுறதுக்கு போனால் அங்கே பார்த்தா ஒரு பொம்பளையை கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. இருக்கிறதுலே அழகி, அவளை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. சரி ஓகே, அவளை காப்பாற்றி கொண்டு போய் அரண்மனையில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கல்யாணமும் முடிச்சாச்சு. அப்போ அந்த பெண்மணி சொல்லித்தான், இதை பாருங்கள், நான் வந்து தேன் நிலவுக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மூணு வாக்குறுதி மூணு பேர்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த என்ன வந்து முதல்ல வந்து கடிக்கிறதுக்கு வந்த சிங்கத்துக்கிட்டுன்னு சொன்னேன், இதை பாரு காட்டில் நான் ஏதோ வேட்டையாடுறதுக்காக வரல, ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வந்தேன், நீ பிடிச்சிட்ட, நீ வந்து என்னை சாப்பிடாம இருந்தால் நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காட்டில் சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் வரும்போது ஒரு நாலஞ்சு திருடனுங்க அவனுங்களும் சொன்னானுங்க, இதை பாருங்கள் பாப்பா நீ அழகாக இருக்க அதனால் உன்னோட சேர்ந்து ஒரு நாள் குடும்பம் நடத்தினோம் அப்படின்னு நாலு பேரும் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் சம்மந்தம் சொல்லிச்சு. சம்மந்தம் சொல்லிட்டு அப்படி வெளியில் வரும்போது இந்த காட்டில் இருக்கிற அந்த அரக்கன்கள்லாம் இருக்க மத்தியெல்லாம் அவன் என்னை பார்த்த உடனே எடுத்துப்பார், நீ உலக அழகியாக இருந்தாலும் சரி, உள்ளூர் அழகியாக இருந்தாலும் சரி, கிழவியாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யராயாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யா நாயாக இருந்தாலும் சரி, நீ எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து நகைலாம் வேணும், அந்த நகைலாம் கொண்டு வந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு அது சொல்லிச்சு. வீட்டில் எல்லா நகையும் இருக்குது, என்றைக்கு உங்கள் வீட்டிலேருந்து உன்னை தேடி வர்றானுங்க அன்றைக்கி நகையை கொடுத்துட்டு உன்னை கூட்டு போக சொல்லுன்னு சொல்லி கயிறு போட்டு கட்டினாங்க, அப்போ தான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிச்சு. உன்னை ராஜா பார்த்தார், நேர்மையானவர், சரி ஓகே பொண்டாட்டி மேலே நம்பிக்கை தானே, சரி போயிட்டு நீ அவங்களோட எல்லாம் நீ சொன்ன சத்தியம் கித்தியும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி போச்சு. சிங்கத்துக்கிட்ட போச்சு, சிங்கம் சொல்லிச்சு, இந்த பாரு நீ வந்து அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்னு வந்த பார்த்தியா, அதுவே ஒரு மகிழ்ச்சி, அதனால் நீ என்னோட குடும்பம்னு நடத்துவானா நீ வாழ்க்கை நல்லாரு கல்யாணி போச்சுலா அப்படின்னு சொல்லி கிளம்புச்சு. அடுத்த நாலு திருடனுங்க அவனுக்கு சொன்னானுங்க, அவனுக்கு கிளியும் நடந்தது சொல்லிச்சு, இந்த மாதிரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க, என்னை வந்து ராஜா காப்பாற்றினார். அவங்க நாலு பேரும் மனசு இலகி போய் சரி ஓகேங்க நீங்களும் எங்களோட குடும்பம் நடத்துவானா, ஏன்னா தாலி கட்டினதுக்கப்புறம் நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி, ஸோ அதனால் எங்களுக்கு வேண்டாம், பட்டு காட்டில் நீ தனியாக போகணும், வாங்க நாங்கள் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நாலு திருடனுங்க ராஜா கிட்ட மணி ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தேகம், இந்த போய் இத்தனை நாள் ஆச்சு வந்தது என்னாச்சு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு யோசனை. அவன் வாழ்க்கையில் நிம்மதியாக போச்சு. தன்னோட மனைவிக்கிட்ட கேட்குறதுக்கும் கூச்சமாக இருந்தது. அவ சொன்னால் இது பாருங்கள் உங்களுக்கும் உண்மையாக இருக்கேன், அதனால் மனசாட்சி பிரகாரம் நடக்கிறேன், அதனால் ஒரு மனசை தப்பு பண்ணும்போது கடவுளை பார்ப்பார், தப்புக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கும் போது கடவுளே பார்ப்பார் அப்படின்னு விளக்கம் கொடுத்து சொல்லித்தான். அப்போ தான் இந்த ராஜாவுக்கு நடந்த விஷயத்தை சொன்னவுடனே ஏ உண்மையான இவ நேர்மையானவ தான் அப்படின்னு சொல்லி சொன்னலாம். இப்படி தான் ஒரு வீட்டில் ஃபோன் எடுத்தவுடனே அவர் இருக்கான்னு சொல்லி ஃபோன் வச்சிச்சு. டக்குன்னு இவன்ட்டு கனவன் டென்ஷன் ஆகி பலான கண்ணத்தில் அடித்தான், இல்லை நான் இருக்கேன்னு ஏன் சொன்னேன் உடனே அந்த பொம்பளை சொல்லிச்சு, இது எனக்கு வந்து போனியான்ச்சு அப்படின்னா பார்த்துங்களேன் நல்ல உறவா கள்ள உறவான்னு. மறுபடியும் அடுத்த வாரம் இதே கலக்கல் காமெடியில் உங்களையெல்லாம் வணக்கம் சொல்லிவிட்டு விடைபெறுவது இல்லை மெமிக்ரி செந்திலே.